லிங்குசாமி சார் ஆக்சுவலி பார்த்திங்க இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனந்தம் தான் இரோட ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு இரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னுங்க இதோட டெபி ஆகிற படமே ஆனந்தம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னா சொல்லி ஆகணும் ஒரு டெபி ஆகிற படம் அதுவும் மம்முட்டி முரளி மனோஜ் நட்சத்திர படங்களே பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தாங்க படம் குடும்பம் கொண்டாடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படமாக தான் அந்த படம் வந்து அமைஞ்சது இவரோட செகண்ட் படம் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னுங்க அது ரன்னு வந்து மாதவன் மீராஜஸ்மெண்ட் காம்போவில் வந்து படம் வந்து உருவாச்சுங்க கேமராமேன் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருப்பாரு மாதவனும் சரி மீராஜாசனும் சரி எந்த அளவுக்கு இப்படி அழகாக காமிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து காமிச்சிருந்தார் அப்படின்னாங்க சொல்லணும் சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சாங்ஸும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி அந்த டைமில் ரொம்ப ஒரு பேசப்பட்டுச்சு பேசப்படுச்சு அப்படின்னு தாங்க சொல்லி ஆனும் அந்த காலக்கட்டத்து கதையை பார்த்திங்க அப்படின்னா நியூவாக இருந்துச்சு முக்கியமாக சொல்லணும் ஸ்டண்ட்டு ஸ்டண்ட்டெல்லாம் பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு இருப்பாங்க பீட்டர் மாஸ்டர் வந்து படம் வந்து ஃபைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொண்டு வந்திருந்தார் அந்த படத்துக்கு ஸோ வந்து பீட்டரகையனுக்கு நிறைய எதிர்ப்புகள் அந்த படத்துக்கு இருந்திருந்தாலுமே வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக பயங்கரமாக பாராட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லணும் இவரோட தேன் மொழி பார்த்திங்க அப்படின்னா சண்டைக்கோழி சண்டைக்கோழி வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் பார்த்தனா கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு தாங்க சொல்லி ஆனும் ஸோ விஷாலாண்ட் எம்பிரஜஸ்மின் காமெண்ட் படம் திரும்ப உருவாச்சு படம் சாங்ஸும் சரி பேக் ஸ்கோரும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி அந்த டைமில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அப்படின்னு தாங்க சொல்லி ஆனும் ஸோ நெக்ஸ்ட் படம் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு டேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா எழுதியில் பார்த்திங்கன்னா டேரக்ட் பண்ணுறாரு தீபாவளி படத்தை ஸோ சாங்ஸும் சரி படமாவும் சரி மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பீமா டேவர்ட் பண்ணுறாரு பீமா வந்து முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் மூவியே பார்த்தீங்க அப்படின்னு எடுத்திருந்தாரு ஸோ அந்த படம் சரியாக போகல அப்படின்னாலுமே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் தான் ஸோ சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு ஸோ ஸ்கோரும் சரி சாங்ஸும் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தீ மிஸ்ஸிங்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா தெருக்கி இருப்பாரு அந்த படத்தில் ஸோ அதுக்கப்புறம் பையா பையா வந்து எனக்கு தனியான வீடியோ போட்டிருக்கேன் பையா படத்தை பற்றி ஸோ பையன் வந்து என்னோடய ஆல்டி ஃபேவரட் படம் அப்படின்னாங்க சொல்லி ஆனும் ஸோ கார்த்தியும் சரி தமனாவும் சரி அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் வந்து காமிச்சிருப்பாங்க எடிட்டிங் இருந்த ஸ்டன்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்னை பற்றிக்கு ஒரு லாங் ஃபைட்டில் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃபைட்டாக இருக்கும் பிரசிங்குபடியான ஒரு ஃபைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னக்கடல் மாஸ்டர் பார்த்திங்கன்னா உடம்பு வந்துருப்பாருங்க சதுக்கப்புறம் படம் பண்ணுறாரு அஞ்சான் அஞ்சான் வந்து சரியாக போகலை அப்படின்னாலுமே இந்த அந்த படம் மட்டும் ஹிட் இருந்துச்சு அப்படின்னா இப்போது சூர்யா சாரும் லிங்கசாமி சாரும் இருக்கிற இடமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்ற எந்த சந்தேகமே கிடையாதுங்க ஸோ அந்த படம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்தளவுக்கு அழகாக பார்த்திங்க ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ ராஜவன் மாஸ்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணியிருந்திருப்பாரு ஸோ ப்ரொடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்டண்ட்டும் சரி தீ மியூசிக்கும் சரி ஸோ சூரிய லுக்கு ஸோ காஸ்ட்யூம் காஸ்ட்யூம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலாக இருந்துச்சு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவரோட ஹேர் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேர்சல்ஸ் பார்த்திங்க அப்படின்னு வச்சு ஹேர் ஹேர்சல் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட் போட்ட படம் ஸோ சரியாக போகல அப்படின்னாலுமே அந்த படம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் தான் அந்த படம் அந்த படத்தில் படத்தில் எப்படி வந்து இவர் வந்து கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணார்ங்கிறது தெரியல ஸோ வந்து அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டிய ஒரு படம் சூப்பர்ட் சரியாக போகலை ஸோ அதுக்கப்புறம் வேட்டையை பண்ணுறாரு வேட்டையை வந்து அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிற அளவுக்கு படம் சரியாக போகலை என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பார்த்தீங்கன்னா தெருங்குல வந்து படம் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட் பார்த்தீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ வந்து இந்த படம் ஹிட் ஆச்சு லிங்கசாமி சாருக்கு திரும்ப ஒரு கம்பேக் இருந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமைன்ற இந்த சந்தேகமே கிடையாதுங்க தமிழில் வந்து திரும்ப படங்கள் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டேரக்டரை வந்து ஹிட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்கள் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிடும் ஸோ இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தாலும் சரி தோல்வி படங்கள் கொடுத்தாலும் சரி இன்றைக்கும் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் படங்கள் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணுங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் எப்போ ஒரு படம் பண்ணாலுமே வந்து ஒரு புதுவிதமான ஸ்டோரியை வந்து கொண்டு வருவார் ஸோ ரன் ஆகட்டும் சண்டக்கோழி ஆகட்டும் ஸோ அஞ்சான் ஆகட்டும் அந்த காலக்கட்டத்துக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுவார் ஸோ இவர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டேரக்டர் இவர் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுவார் ஆண்டனி ஆகட்டும் ஸோ கண்ணற்கான மாஸ்டர் ஆகட்டும் ராஜீவன் ஆகட்டும் சவுண்ட் டிசைன் தபாஸ் நாயகட்டம் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னிஷன் பார்த்திங்க அப்போ நான் வந்து கொண்டு வருவார் ஸோ நம்ம சேனல் சார்பாக இங்கிலீஷ் சார் சாருக்கு வந்து நம்ம விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ட்வெண்ட்டி யர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இன்னும் நிறையா படங்களும் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஷ் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ ஸோ மச்